குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு என்ன ஒரு புது தகவல் அப்படின்னா, நிறைய பேர் வீட்டு லோன் வாங்கியிருப்பீங்க. ஹவுசிங் லோன் கவர்மெண்ட் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயோ இல்லை மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க்லேயோ வாங்கியிருப்பீங்க. நீங்கள் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அது ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 9-11% வரைக்கும் வேரி ஆகலாம். ஆனால் இப்போ சமீபமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹோம் லோன் எல்லாம் ஆல்மோஸ்ட் 7 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 7% இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் முன்னாடியே நீங்கள் வாங்கியிருந்தா டக்குன்னு அவங்க மாதிரி 7%லாம் நமக்கும் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வாங்கியிருந்தா. இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் ஒரு 15 வருஷத்துக்கோ இல்லை 20 வருஷத்துக்கோ நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதை வந்து எப்படி 8-10 வருஷம் அதுக்குள்ளே எப்படி அடைக்கலாம், அந்த ஹோம் லோனையே நீங்கள் முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸல் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் ரொம்ப கிளியராக போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸலில் பார்ப்போம். ஓகே, இந்த எக்ஸலில் பாருங்கள். சிம்பிளாக 2 காலம் வச்சுருக்கேன் நான். சிம்பிளாக 2 காலம் வச்சுருக்கேன். இப்போ இதுதான் நீங்கள் வந்து ஹோம் லோன் காலம். நீங்கள் வந்து ஒரு 15 லட்சரூபா நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் 15 லட்சரூபா நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க. மந்த்லி இஎம்ஐ ஒரு 9% நான் இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட அரவுண்ட் ஒரு 14,000 வச்சுக்கோங்க நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணுறீங்க? 14,000 × 12 இல்லையா? ஸோ நீங்கள் 168,000 ரூபா நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க. ஓகே, அப்போ 20 வருஷத்துக்கு இந்த 168,000 ரூபாயை 20 போட்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நீங்கள் 15 லேக்ஸ் லோன் வாங்கியிருந்தா மாதம் ஆவரேஜாக ஒரு 14,000 ரூபீஸ் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணால், வருஷம் 168,000 ரூபா பே பண்ணுறீங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு பாருங்கள், 33,60,000. நம்ம வாங்கினது 15 லட்சம், ஆனால் பே பண்ணுறது 15 லட்சத்தோட டபுளில் விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது 30 லட்சத்தை விட இன்னும் 3,60,000 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ. நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதுதான் இந்த. ஸோ இதில் எப்படி, ஓகே சார் நான் இப்போ இந்த மாதிரி லோன் வாங்கிட்டேன், நான் டெய்லி இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கேன், என்னால் எப்படி வந்து அதை வந்து 8-10 வருஷத்தில் அடைக்க முடியும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகேவா? ஸோ இந்த லோனோட டேர்ம்ஸ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 20 வருஷம் இல்லையா? 20 வருஷம் நம்ம இந்த லோனை நம்ம கட்டிகிட்ருக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்து இன்னொரு காலம் போட்டிருக்கேன். இதில் தான் ஒரு முக்கியமான விஷயமே அடங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 15 லட்சரூபா லோன் வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 15 லட்சரூபா லோன் எடுக்கிறீங்க. ஸோ மாதம் நீங்கள் ஆவரேஜாக 14,000 ரூபா நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வீடு வாங்குறப்பவே நீங்கள் என்ன பண்ணணும், அல்லது வீடு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாதம் இஎம்ஐ இன்ஸ்டெட் ஆஃப் 14,000ங்கிறத நீங்கள் ஒரு 16,000 அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது நீங்கள் 2,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. 2,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ 2,000 ரூபா நீங்கள் மாதம் வந்து 2,000 ரூபா பே பண்ண போகிறீங்க. அப்போ வருஷத்துக்கு என்ன ஆகுது, இந்த 2,000ங்கிறது 12 மல்டிப்ளை பண்ணுங்கள், 24,000 ரூபா. நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 24,000 ரூபா கிடைக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு, அதாவது 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த 24,000 × 2 இல்லையா, 48,000 ரூபா. இந்த 48,000 ரூபா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, 2,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 வருஷத்தில் உங்களுக்கு 48,000 ரூபா கிடைக்கும். ஆனால் வித் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆகும், நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 6% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாருங்கள் இந்த 48,000 ரூபாங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் ஒரு 55,000 ரூபா உங்களால் வந்து 55,000 ரூபா, ஏன்னா நான் இன்ட்ரெஸ்ட்டை வந்து
கரெக்டாக சொல்லலை. ஏன் அப்படின்னா நான் அடுத்த சொல்ல போகிற பாயிண்ட்டை வச்சு தான் அது இருக்குது. அதனால தான் அது ஒரு ஆவரேஜாக ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். அதனால் நான் கரெக்டாக சொல்லலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாதம் வந்து உங்களுக்கு 14,000 ரூபா இஎம்ஐ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஒரு 16,000 ரூபாயாக நினச்சிக்கணும். அதாவது நீங்கள் உங்களோட சேவிங்ஸில் இஎம்ஐக்குன்னு 14,000 ஒதுக்கிறத விட 16,000 ஒரு 2,000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒதுக்கி வைக்கிறீங்க. அந்த 2,000 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் வந்து வில்லேஜ் சைடில் இருந்தாலோ அல்லது ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ நிறைய பேர் வந்து சீட்டு போடுவாங்க இல்லையா, அந்த சீட்டு கம்பெனி மாதிரி சின்னதாக ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு சீட்டு போடுவாங்க, அது ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஆர்டி இருக்குது இல்லையா, ஆர்டி இருக்குது இல்லை அதர் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது, அது ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இப்போது என்ன பண்ணுறீங்க, வருஷத்துக்கு நீங்கள் ஐ மீன் மாதத்துக்கு 2,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 48,000 ரூபா 2 வருஷத்தில் கிடைக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு 55 ஒரு 60,000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 60,000 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே கொண்டு போய் பேங்க்கில் நீங்கள் வாங்கினீங்க இல்லையா இந்த லோன், இந்த 15,00,000 ரூபா லோன் வாங்கினீங்க இல்லையா, இதனோட பிரின்சிபல்ஸ் அமௌண்ட்டாக நீங்கள் பே பண்ணணும். ஏன்னா வருஷத்துக்கு நம்ம சில பேங்க்ஸில் 4 வாட்டி பே பண்ணலாம், சில பேங்க்ஸில் 6 வாட்டி கூட நம்ம பே பண்ணலாம். ஸோ அப்படியெல்லாம் அந்தந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு பேங்க் நீங்கள் பார்த்து லோன் வாங்குறப்ப நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் வருஷத்துக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு 60,000 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆச்சு, உங்களோட பிரின்சிபல்ஸ் அமௌண்ட்டில் இந்த 15,00,000 ரூபாயில் இஎம்ஐ அப்படியே வச்சுக்கோங்க. இஎம்ஐ வந்து நீங்கள் 14,000 ரூபா நீங்கள் பே பண்ணுறது நீங்கள் பே பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் இந்த 60,000 ரூபா அல்லது 1,00,000 ரூபா, அதாவது நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 2,000 ரூபாய்க்கு தான் சொல்லியிருக்கேன், இதே சில பேர் நீங்கள் ஒரு 3,000 ரூபா கூட போடலாம். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 3,000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு அல்லது 3,500 ரூபா போட்டிங்கன்னா 1,00,000 ரூபா உங்களுக்கு தாராளமாக வரும் 2 வருஷத்தில். அந்த 1,00,000 ரூபீஸை நீங்கள் போய் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் நீங்கள் கட்டுறீங்க. அப்போது நீங்கள் 20 வருஷம் நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபா, அதாவது 2 வருஷத்துக்கு 1,00,000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 வருஷத்துக்கு என்ன ஆகிப்போச்சு, உங்களுக்கு 2 வருஷம் 5,00,000 ரூபா உங்களுக்கு கிடைச்சி போச்சு இல்லையா, 5,00,000 ரூபா. இன்கேஸ் உங்களுக்கு சம்பளம் வந்து மாதம் மாதம் ஏறுது, ஓகே இப்போ வந்து கொரோனா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணம் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கலாம், பட் நார்மல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் அதை அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 5 லாக்ஸ் ருபீஸை நீங்கள் வந்து இந்த 15 லாக்ஸ் ருபீஸில் நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு 1 வாட்டி 1,00,000 நீங்கள் போட்டுட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த இனிஷியல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் 15 லாக்ஸ் நீங்கள் எடுத்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு வந்து இஎம்ஐயை நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது, நீங்கள் இதனோட அமௌண்ட்டை மாத்திரம் நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு இஎம்ஐ அப்படியே தான் இருக்கும். அப்போது இந்த 20 வருஷங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 வருஷம் மேக்ஸிமம், அதாவது நான் ஒரு சின்ன அமௌண்ட் சொல்லியிருக்கேன் அதனால 12 வருஷம். இதே நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 10 வருஷத்தில் உங்களுக்கு லோன் வந்து நீங்கள் அழகாக முடிச்சிடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு கேளுங்க. ஸோ நீங்கள் 15,00,000 ரூபா லோன் வாங்கி அதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் 33,00,000 ரூபா நீங்கள் கட்டுறதுக்கு பதிலாக இப்போ சைடில் 14,000 ரூபா நீங்கள் இஎம்ஐன்னு நினச்சிட்டு இருந்தா ஒரு 16,000 இல்லை ஒரு 17,000 அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சி அந்த 3,000 ரூபாயோ அந்த 2,000 ரூபாயோ நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் ஒரு ஆர்டியோ இல்லை ஒரு பேங்க்லேயோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி குரூப்பாக நடத்துகிற அந்த சீட்டு கம்பெனிலையோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு டெஃபினட்டாக 2 வருஷத்துக்கு 1,00,000 ரூபாங்கிறது சாலிடாக கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே கொண்டு போய் 2 வருஷத்துக்கு 1 வாட்டி நீங்கள் இந்த லோனில் கட்டிட்டீங்கன்னா பிரின்சிபல்ஸ் அமௌண்ட்டில் அது அப்படியே கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 10 இயர்ஸில் உங்களோட லோன் டேர்மை நீங்கள் ஈஸியாக நீங்கள் முடிச்சுக்கலாம். லோனும் ஈஸியாக முடியும், நீங்கள் சீக்கிரமாக பே பண்ணுறதுனால இந்த 33,00,000ங்கிறது நீங்கள் பே பண்ணணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த 33,00,000 நீங்கள் பிரின்சிபல்ஸ் அமௌண்ட்டு வந்து நீங்கள் எவ்ரி 2 இயர்ஸ் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இதுவும் அப்படியே கம்மியாகி மேபி நீங்கள் 15,00,000 ரூபா நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 26,00,000 அல்லது ஒரு 25,00,000 நீங்கள் தாராளமாக உங்கள் லோனை நீங்கள் முடிக்கலாம். புரியுதுங்களா, சின்ன ஒரு பிளான் தான், அதை நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கிறது அது உங்கள் விருப்பத்துக்கே நான் விடுறேன். பட் நீங்கள் இதை வந்து அழகாக பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் இந்த ஹோம் லோன் பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கினதை விட நீங்கள் டபுள் அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஹோம் லோன் கட்டிகிட்டு இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்,
ஏன்னா நீங்க என்னதான் இஎம்ஐன்னு ஒரு அமௌண்ட் இருந்தாலும் அதை விட ஒரு 2000 or 3000 நீங்க அதுதான் என்னோட இஎம்ஐன்னு மனசுல நினைச்சிடுங்க. அந்த 2000 or 3000 நீங்க தனியா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாங்கிறது சாலிடா கிடைக்கும். அதை அப்படியே கொண்டு போய் நீங்க பிரின்சிபல் அமௌண்ட்ல பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து கூடிய சீக்கிரமே முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க இஎம்ஐயை கம்மி பண்ண போறது இல்லை. ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாயிட்டு இருந்தா நீங்க கட்டுற இஎம்ஐ அதிகமாக தான் இருக்கும். ஸோ சீக்கிரமா உங்களுக்கு லோன் வந்து முடியும். இதை வந்து நிறைய பேங்க் வந்து நீங்க அமௌண்ட் கட்ட போறேன்னா கூட இல்லை வேணாங்க பரவாயில்லங்க அப்படி இப்படிம்பாங்க. நீங்க அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. பேங்க்காரங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் சரியான வகையில செலவு பண்ணணும். லோன் வாங்கி வீடு வாங்கியிருக்கோம்னா அந்த வீட்டை எவ்வளோ சீக்கிரம் நம்ம லோன் எல்லாம் அடைச்சி அந்த வீட்டோட பத்திரத்தை நம்ம அந்த பேங்க்லேருந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ராக்டிக்ஸை நீங்கள் வளர்த்துக்குங்க. எவ்ரி 2 இயர்ஸ் ஒரு பல்க் அமௌண்ட்டை கொண்டு போய் உங்களோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் கட்டி அதை நீங்கள் குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை பண்ணுங்க ஓகேங்களா. ஐ திங்க் இந்த இந்த சஜஷன் இந்த ஐடியா உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோன் வந்து எல்லாருக்கும் 6.9 வரைக்கும் கொடுக்குறான் ப்ரைவேட் பேங்க்கில். ஆனால் நீங்கள் முன்னாடியே நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அவன் வந்து உங்ககிட்ட வாங்கின அந்த 10%ஓ இல்லை 9.5% தான் இப்போது இன்னும் உங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்லாம் கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்கள். அதை அவங்க கம்மி பண்ணுறாங்களா பாருங்கள். ஸோ அப்படி அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட்டு தான். ஸோ இந்த டெக்னிக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் உங்களோட ஹோம் லோனை வந்து ரொம்ப சுலபமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அடைக்க முடியும் ஓகேங்களா. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங்.